ரமேஷன் பஸ் ஸ்டாண்ட் கம்சிந்தானே பாக்கலையா? பாக்கலையே. சரி சரி வந்துறோம் வா. ஏனுங்க? பஸ் ஸ்டாண்ட் தான் வாரீங்க? ஆமா. என் வீட்டுக்காரங்க பாத்தீங்களா? இல்லையே. 2 மணி நேரம் ஆச்சு. போன மனுஷனை இன்னும் காணங்க. அம்மா எங்க போறேன்னு சொல்லிட்டு போனாரு. குடிக்கிறதுக்காக ரோட்டு பைப்ல தண்ணி எடுத்துட்டு வர சொல்லி அண்டாவ கொடுத்து அனுப்பிச்சேன். போன மனுஷனை இன்னும் காணோம். யோ அண்டாவ வச்சு தண்ணி எடுத்துட்டு வர சொன்னா எங்கயே அண்டாவ காணோம். அண்டாவ வச்சு தண்ணிய அடிச்சேன். குடும்பம்னா ஒரு அக்கறை வேண்டாம். இப்படி பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறியே. நானா பொறுப்பு இல்லாதவன்? வாத்தியார நான் அப்பவே சொன்னேன், குடத்தை வச்சு தண்ணி அடிச்சிட்டு வர்றேன்னு. குடத்தை வச்சு தண்ணி அடிச்சா நீங்க கம்மியா அடிப்பீங்க, அண்டாவ வச்சு தண்ணி அடிச்சா தான் நிறைய அடிப்பீங்கன்னு இவரா சொன்னான். நீங்க கொஞ்சம் உள்ள போறீங்களா? போகாத. இந்த காம்பவுண்டுக்குள்ளாரே என் மானம் மரியாதை எல்லாம் போற மாதிரி நடந்துக்கிறிய பாவி. யாரடி பாவி? பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த காம்பவுண்டில் குடியிருக்கும் கனதளவான்களே, எல்லாரும் வாங்க. வரமாட்டீங்களா? பரவாயில்ல, இங்க நிக்கிற ரெண்டு பேருக்காகவாவது சொல்றேன். அண்டாவ வச்சு தண்ணி அடிச்சுட்டு வர சொன்னாலே தாலா கடைக்கு போறதுக்கு ஒரு சொம்ப கொடுத்து அனுப்புனாலா? கவுண்டர் சொல்ற ஒரு நியாயம் இருக்குது. சொம்பளைக்கு பொறுப்பு வேணும். அண்டா கொடுத்து பொம்பளை சாகலா கடைக்கு போகணும், ஒரு சொம்பு வேணும்ல? அட கையில கொடுக்க வேண்டாம். அண்டா கொஞ்சம் போட்டு கொடுத்து அது பாட்டு போகுது. சாராய வாசனை கண்டுச்சுன்னா உடனே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவே. பேசாம படு. இங்க யாரும் சாடமாடியா பேச வேண்டிய தேவையில்லை. வேணும்னா நேருக்கு நேரம் மோதிக்கலாம். நான் ஒரே கையில 18 பேரை சமாளிப்பேன், ரெண்டு கையிலையும் சேர்த்து 5 பேரை சமாளிப்பேன். ஆனா ஒண்ணு, இந்த காம்பவுண்ட் இருக்கிற எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், கவனமா கேட்டுக்கங்க. காட்ட வித்தே கள்ள குடிச்சாலும் கவுண்டன் கவுண்டன் தான். நீங்க சொல்றீங்கங்கிற மரியாதைக்காக நான் போறேங்க, இல்லனா நடக்கறதே வேறங்க. குட்டி நைட்டுங்க, வர்றேங்க. ஓஹோ 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 காண வந்த காட்சி என்ன வெள்ளி நிலவே, கண்டுகிட்ட கோலம் என்ன வெள்ளி நிலவே, ஓடி வந்த வேகம் என்ன வெள்ளி நிலவே, ஓரங்கட்டி நிற்பதென்ன வெள்ளி நிலவே. ஏங்க எதுலிங்க இந்த வசனம்? வசனம் இல்லைங்க, பாட்டு. ஆ பாட்டா? ஏண்டா அப்படியே நீ நினைச்சிட்டு இருந்தா அதுக்கு நாங்க என்னடா பண்றது? வேணா கரெக்டா ஒரு தடவை பாட்டுமா? வேணாம்ப்பா, நான் ஏற்கனவே வீடு நினைச்சிட்டு பாத்ரூம்குள்ள பூந்திருக்கேன். மறுபடியும் நீ பாடுன பக்கத்து வீட்டுக்குள்ள பூந்துருவேன். கதவை மூடுறா. மரியாதையை வெளியே வந்துரு, இல்ல ஒரு டங்குவார கட்டிடுவேன்.
வச்சு நடுங்குண்ட போட்டா இந்த மாதிரி ஆள் ஆளுக்கு மிரட்டிட்டு இருந்தா எப்படிப்பா வெளியில வருவான் தப்பா யாரா இருந்தாலும் வெளியில வா ஒண்ணு செய்ய மாட்டான் வெளியில வாயா என் வீரத்துக்கே வேலை இல்லாம பண்ணிக்கயா மாமா நீங்களா உள்ளதுக்கு போனீங்க பக்கெட்ல இருந்துச்சு விழுஞ்சு வெளியே தெரிஞ்சு அசிமாரி மாதிரி எடுத்து போ அதை கால விட்டு கலக்கிட்டியாக்கும் சுமாரியா காலையில இருந்து கௌரி என்ன அலத்திக்கிட்டே இருக்கு போய் என்னன்னு கேளு போ இப்படியே போவ வேஸ்ட் எடுத்து ஒழுங்கா கட்டிட்டு போயா அப்புறம் இப்படியாவா போக போறாங்க இவ்வளவுதான் இதுக்கு போய் என்னங்க 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 கௌரி அனுத்திட்டு இருக்கு காய்ச்சலா காய்ச்சல் வராம என்னங்க பண்ணும் மழை பெஞ்சா எங்கயாவது ஒதுங்கி நிக்கணும் இல்லையா கையில இருக்கிற கொடையாவது புடிச்சிட்டு வரணும் நான் சொன்ன இந்த வீட்டுல யாருங்க கேக்குறாங்க பெருசுல இருந்து சிறுசு வரைக்கும் எல்லாம் சரியா தான் இருக்கு டாக்டர் வந்து ஊசி போட்டு போனாரு இன்னும் காய்ச்சல் நிக்கலைங்க ஆமா இவங்க அப்பா எங்க போயிட்டாரு பார்பர் ஷாப்புக்கு போன மனுஷனை இன்னும் காணும் ஆமா சிவகாமி இருப்பாள தையல் கிளாஸுக்கு போனவ இன்னும் வரலைங்க கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா நான் கடைக்கு போய் அமிர்தங்கனை வாங்கிட்டு வந்துடுறேன் நீங்க போங்க பொட்டி மட்டும் பெருசா இருக்கு கெட்டனா கூட பொட்டி இல்ல அப்புறம் எதுக்கு பொட்டி அலுமினிய பாத்திரம் இத வச்சுட்டு மாறுபாடி 50 ரூபாய் கூட தர மாட்டான் தோசை கல்லு தோசை தின்னே நான் 3 மாசத்துக்கு மேல ஆகுது அப்புறம் எதுக்கு இது மாட்டி இருக்கு இப்ப நான் தண்ணி போட்டாகணுமே இதெல்லாம் எதுக்கு இப்ப நான் எப்படியாவது தண்ணி போட்டாகணுமே அரியே ஏயா பாத்திரத்தை போட்டு உடைச்சிட்டு இருக்கிற 2 ரூபாய்க்கு அடகு வைக்கிற மாதிரி பாத்திரம் வச்சிருக்காடி எல்லா அலுமினிய பாத்திரமும் சட்டி நாண்டி வச்சிருக்க ஏயா இப்படி குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிற ஓ பெரிய அவ்வையாரு பேத்தி அறிவுரை சொல்ல வந்துட்டாங்க நான் மட்டுமாடி குடிக்கிறேன் ஊரே குடிக்குது ஏன் இந்த உலகமே குடிக்குது ரஷ்யாவில குடிச்சிட்டு தாண்டி ராக்கெட் விடுறான் அமெரிக்காவில குடிச்சிட்டு தாண்டி அணுகுண்டு தயார் பண்றான் குடிச்சாலும் அவங்க மூஞ்செல்லாம் எவ்வளவு கெழுத்தியா இருக்கு அழக பத்தி மட்டும் நீ பேசாத இந்த சூரியகுமாரனை பார்த்து கேக்குற கேள்வி அடி இது கொப்பையிருக்கானே சொரிநாய் தலையன் அவனுக்கு நான் மோசமா பொம்மா இருக்காளே வாய் எது காது எதுன்னே தெரியல அவளுக்கு நான் மோசமா உன் தம்பி இருக்கானே அவ மூஞ்சி ஈஸ்வரன் கோயில் எண்ணெய் சட்டி மாதிரி இருக்கு அவனுக்கு நான் மோசமா இந்த மூக்கு இருக்கே இந்த மூக்கு இது கிணையாகுமா உங்க குடும்பம் ராவுல ரவுசு போட்டு தூங்க விடமாட்டாங்கப்பா ஊருக்குள்ள ஓனாய் பூந்த மாதிரி நேத்திக்கு தான் கரண்ட் பில்லு கட்டிட்டு வந்தது அதுக்குள்ள பீஸ் படிச்ச சிவகாமி சிவகாமி கொஞ்சம் தம்பிய கூப்பிட்டு பீஸ் போட சொல்லுமா ஏண்டி கத்துற நான் தான் யோ ஏயா கமலா கழுற அது கமலா கரப்பா பூச்சியாக்குன்னு நான் நசுக்கி பார்த்தேன் கொஞ்சம் ஏமாத கழுத்தி நசுக்கிடுவிய பீஸ் வேகமா வச்சிருக்க யோ மேலதான் இருக்கு பாரியா உண்மையிலேயே நீ பெரிய அழியா ஒண்ணுமே தெரியாத மாதிரி பயங்கரமா நடிக்கிறியே உனக்கா நான் இதையும் செய்வேன் இதுக்கு மேலே செய்வேன் அம்மா நாளைக்கு கோயில்ல மீட் பண்ணுவோமா ஓ மீட் பண்ணுவோம் ஆ யோ என்னையாச்சு நீ தொட்டுனே எனக்கு சாக்கு அடிச்சிருச்சு ஓயா யாரா அவங்க ரெண்டு தலையோட நிக்கிறவன் ஏண்டா பீஸ் போட்டாச்சா போட்டாச்சு மறுபடியும் எப்ப போடுவேன் என்னது அவர் துணியை காயப்போட்டா வீட்டுக்குள்ள காயப்பட்டுக்கிட்டோம்
ஏன் நீ பேச மாட்டே? மெனக்கடி டவுனுக்கு போய் கைத்து வாங்கி கட்டிருக்கல, நீ இதையும் பேசுவ, இதுக்கு மேலையும் பேசுவ. இத பார், ஆக்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் அரசாங்கத்துக்கு சொந்தங்கிற மாதிரி இந்த காம்பவுண்ட்ல என்ன இருக்குதோ அதெல்லாம் எங்களுக்கு சொந்தம். இந்த கதையெல்லாம் இங்க விடாதமா, இப்ப சட்டமே மாறிட்டு வருது. உழுகுறவனுக்கு நிலம் சொந்தம், குடியிருக்கும் வீடு சொந்தம். டேய், எப்படி உழுகிறவனுக்கு நிலம் சொந்தம், குடியிருக்கிறவனுக்கு வீடு சொந்தம்? அப்ப வீட்டுல குடியிருக்கிற பொம்பளைங்க எல்லாம் வீட்டுக்காரனுக்கு சொந்தமா? அண்ணே, அது வந்து என்ன வந்து என்ன நினைப்புல பத்து குடுத்துற இருக்கிற காம்பவுண்டுக்குள்ள இந்த வார்த்தையை நீ சொன்ன? உங்க ரெண்டு பேர் பிரச்சனையை தீர்க்க இப்ப நேரமும் இல்ல, என்னால் நிக்கவும் முடியாது. உங்க பிரச்சனைய நீங்களே தீர்த்துக்கிட்டு போங்க. யோ, நில்லியா, கறி வாங்கிட்டு வந்துட்டியா? இந்தா. என்ன விக்கல்? அட பாவி மனுஷா, 20 ரூபாய் கொடுத்து ஆட்டு கறி வாங்கிட்டு வர சொன்னா அடுப்பு கறியா வாங்கிட்டு வந்திருக்கற? அடுப்பு கறியா? நான் அப்பவே நினைச்சேன், என்னடா 1 ரூபாய்க்கு இவ்வளவு தர்றானேன்னு. எங்க அத குடு. இந்தாயா. ஏம்மா, இத வச்சு ஒண்ணு செய்ய முடியாது? ஒண்ணு செய்யலாம். உடனே செஞ்சிரு. உக்காரு, சொல்றேன். தெரியாதா? எதுக்கு கேட்டாலும் வேலை விஷயமா கேளு. தானே ஓஹோ, உங்ககிட்ட வாங்குற 3 ரூபாய்க்கு நான் என்ன துபாயிலேயே போய் வேலை பார்க்க முடியும்? கொடுக்க முடியாது, கொடுக்க முடியாது, கொடுக்க முடியாது. வச்சுக்கோ. ஆண்டவன் இன்று நமக்கு அளித்த படி இதுதான் போல. ஏ, காம்பவுண்டுக்கு பொதுவான பக்கிட்டியா? அதையும் கிட்டு போறாத. நான் என்ன அவ்வளவு இரக்கம் இல்லாதவனா? சும்மா 24 மணி நேரம் எழுதி தள்ளிட்டே இருக்காரு. அப்படி என்னதான் எழுதியிருக்காரு? அன்புள்ள அமுதாவுக்கு. வாயங்க, அர வாப்பா. அந்த அளவுக்கு வந்துட்டியா? எந்த அளவுக்கு இல்ல, நீ அந்த அளவுக்கு வந்துட்டியா? எந்த அளவுக்கு சொன்னா தாங்க புரியும். என் பொண்டாட்டிக்கு லவ் லெட்டர் எழுத அளவுக்கு வந்துட்டியா? ஒருத்தி மூக்கு மூலியமா காம்பவுண்ட் இருந்தா அவளுக்கு லவ் லெட்டர் எழுதுறதா? லவ் லெட்டரா? பின்ன அது கதைங்க. எத கதையா? நீ உட்கார்ந்து எழுதுன கதை இல்ல, இப்ப நீ என்கிட்ட விடுறதான் கதை. நீ பிளான் போட்டு பண்ணிருக்கிற. யோ யோ, ஏன் அவர் கூட சண்டை போடுற? என் பொண்டாட்டிக்கு இவர் லவ் லெட்டர் எழுதியிருக்காரு. உன் பொண்டாட்டிக்கு லவ் லெட்டரா? பார், இது உன் பொண்டாட்டிக்கு எழுதின லவ் லெட்டரா? என்ன இது? அவருடைய கதையில வர கதாநாயகிக்கு எழுதின லெட்டரியா? ஏயா, அமுதாங்கிற பேர்ல அவர் கதையே எழுதக்கூடாதா? வேற பேர்ல இவர் கதையே எழுதக்கூடாதா? அமுதான்னு ஒவ்வொரு எழுத்தா அழுத்தி எழுதியிருக்காருன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? யோ, உன் பொண்டாட்டிக்கு லவ் லெட்டர் எழுதுற அளவுக்கு அவர் ஒண்ணும் குறைஞ்சு போல. அவர் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இப்ப ஒரு வார்த்தை சொல்லட்டும், நான் நீ என் போட்டி போட்டுக்கிட்டு பொண்ணுக்கு வந்து தெரியுமா? ஓஹோ, அவருக்கு என்ன நீ சப்போர்ட்டா? ஆமா, சப்போர்ட்டா. என்ன இருமா, எனக்கு சப்போர்ட்டுக்கு 200 போட்டு வந்து பேசிக்கிறேன். அடப்போ. என்னங்க அவர் பேசினதே? ஒண்ணும் தப்பா எடுத்துக்காதீங்க, நான் பேசினது கரெக்ட் தானே?